பாஸ்டருடைய ஃபர்ஸ்ட் மூவி வெஞ்சர். அது போக ரெண்டு படம் பண்ணிகிட்ருக்கோம், பட் முதல்ல ரிலீஸ் ஆனது அதுவுமே மாறி மாறி ஒரு மச் அக்ளைம்டு டைரக்டர்ட்டேருந்து ரிலீஸ் ஆனதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் நான் வந்து ப்ரொடியூசர் நண்பரை வந்து பாராட்ட விரும்புகிறேன், சுப்பசுப்ராயன். அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டில் பார்ட்னரானது எங்களுக்கு சந்தோஷம். பிகாஸ் ரிலீஸ்னு சொல்லும்போது ஒரு ப்ராஜெக்டை நம்பி அதுக்குள்ளே வந்து அதுக்கான அவ்வளோ வேலைகளையும் பார்த்து கமர்ஷியலாக இறங்குறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஹூஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு இது ஒரு கமர்ஷியலான சக்ஸஸ் எல்லாமே சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வாழை வந்து ஹாட் ஸ்டார் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் அது எல்லாத்தையும் மிஞ்சின ஒரு எவர் க்ரீன் ப்ராஜெக்டாக இருக்கும். ஓகே, இதுக்கு அவார்ட்ஸ் வரும் வரல அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு மைல்கல் வாழை அப்படின்றதுல வந்து எங்களுக்கு மிக பெருமையான ஒரு விஷயம். அண்ட் அதுக்கு மாறிக்கு முதல் வாழ்த்துக்கள். ஒரு ஹாட் ஸ்டாரோடைய ஒரு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட், எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சதை தாண்டி மாறின்ற ஒரு நல்ல நண்பன் கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சி, ஒரு ஒரு கலைஞனுடைய உண்மையான படைப்புன்றது வந்து அவனுடைய அவன்தான் அதை மாறி ஒரு நல்ல மனிதன் முதல்ல. அதனால தான் இப்படிப்பட்ட கதைகள் வந்து மாரியோட வாழ்க்கையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கோம்ன்றது எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் இன்வால்வ் ஆகணுன்றது எங்களுடைய ஆசை. அவர் பெரிய டைரக்டர் தான், எங்களால் எல்லா நேரமும் அவர் அஃபோர்ட் பண்ண முடியாது தான். ஆனாலும் ஹாட் ஸ்டார் முடிஞ்ச அளவு அவரோட பயணிக்கணும். இன்னொரு கதையை நாங்கள் பேசிகிட்ருக்கோம், அது வந்து ஒரு சீரீஸ், அது அவங்க ப்ரொடக்ஷன்லேருந்து கட்டாயமாக வரும் வரும்ல. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மாரியோட அடுத்தடுத்த ப்ராஜெக்டுக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வேறு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நிறைய பேசிட்டோம் இந்த ப்ராஜெக்டை பற்றி, பார்த்த எல்லாருமே பேசிட்டாங்க. அதனால் இதில் இந்த ப்ராஜெக்டை புகழ்கிறத விட மாரின்ற ஒரு நல்ல கலைஞனோட ஒர்க் பண்ணுறதுக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. அது போக இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர்லேருந்து சந்தோஷ் சார்லேருந்து ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப தேங்க்ஸ், மற்ற எல்லாருக்கும் எங்கள் நன்றி. ஆக்டர்ஸ் ஸ்பெஷலி, எல்லா ஆக்டர்ஸுமே வந்து எல்லாருமே சொன்னது வந்து வாழ்ந்துருக்காங்க அந்த கேரக்டர் அப்படின்னு தான். அது எல்லாமே தாண்டி அதில் இன்னொரு ஸ்பெஷல், நான் போன தடவை பேசும்போதுமே சொல்லியிருந்தேன், இந்த எல்லா ஆக்டர்ஸோட இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அது வந்து ஃப்யூச்சர்லேயுமே வர இருக்கிறது. அதனால் எனக்கு இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி, அது எல்லாருமே சொல்லுவாங்க, சும்மா நாங்கள் சொல்லலை, பட் உண்மையிலே இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஆல் ஆஃப் தெம் ஆர் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் அஸ் அண்ட் இட்ஸ் அ கிரேட் டீம் டு ஒர்க் வித். தேங்க்யூ ஸோ மச். இது எல்லாத்தையும் விட மீடியா இந்த ப்ராஜெக்டை, ஒரு சின்ன ப்ராஜெக்டை இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கேரி பண்ணி இந்த படத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த அங்கீகாரத்துக்கும் அதோடைய வெற்றிக்கும் நன்றி. தேங்க்யூ மூலமாக கொடுத்தாரு. அந்த வரிசையில் எங்களுக்கு வாழை மூலமாகவும் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, மற்றும் அண்ட் அதை விட எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது. வி வேர் ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் பண்ணி அண்ட் மக்களை சேர்க்கும் போது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். Brilliant work by Teneeshwar sir, Santosh sir, and great performance by brother Kalai brother, Nikita ma'am, Divya ma'am, everyone, and both the boys romba nalla pannirundanga, romba sandoshama irundhuchu, and very happy to be part of this event. Thank you valarkum indha nerathil enudaiya manamarndha nandri. Isai payanathile கடந்த 33 ஆண்டுகள் நான் பயணிச்சிருக்கிறேன். இந்த 33 ஆண்டுகளில் 20 ஆண்டு நான் திரையில் பயணம் பண்ணியிருக்கிறேன். முதல் படத்திலேயே சில காரணங்களால் என்னுடைய அந்த எல்லாரோட வாழ்க்கையை கடைசியில்
ஒப்பாரியில் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட கேரியரில் ஒப்பாரியில் தான் தொடங்கிச்சு, தவமாய் தவமிருந்து. அதன் பிறகு ஒரு 20 ஆண்டு கடந்து கொஞ்சம் அப்படி ஒதுங்கி போகிற ஒரு நிலையை மாதிரி ஒரு மாயை உருவாக்கி, என்னுடைய தாய் தந்தை அவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இயக்குனர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் மீண்டும் ஒரு ஒப்பாரியை இந்த உலகிற்கு தந்து மீண்டும் என்னுடைய கேரியரில் பயணத்தை தொடக்கி வச்சுருக்கிறாங்க. வாழைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஊடகங்களுக்கும், முக்கியமாக சொல்லப்போனால் இசையமைப்பாளர் என்னை எப்படியெல்லாம் அந்த இசையை பாடலை பாட வச்சு அது எனக்கு உள்ளேயே போக முடியும். அவங்களுக்கும் தெரியும், நான் மறந்துடுவேன், பாடிக்கிட்டே இருப்பேன் மறந்துடுவேன். அது ஏன்னா அந்த உணர்வு, அந்த உண்மை. எனக்கும் இந்த வாழைக்கும் ஒரு பந்தம் இருக்குது. எப்படின்னா, இது வந்து திருநெல்வேலியில் நடந்த, அந்த வட்டாரத்தில் நடந்த வாழையை பற்றி சொல்லியிருக்குது. வாழை குலையை தான் தூக்கிட்டு போயிருக்காங்க இவங்க. இதே தான் நான் வட தமிழகத்தில் கதிர் எடுத்து கட்டு சுமந்து கொண்டு போய் அதே நிலையோடு நான் விழுந்திருக்கிறேன், அதே போல் வாழ்ந்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையில் மறுபடியும் எனக்கு புதுப்பிச்சு கொடுத்துருக்கிற இயக்குனருக்கும் வாழைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். வாழைப்பட வெற்றி விழாவுக்கு வருகை தந்திருக்கும் கலை உலக சொந்தங்களே, கலைஞர்களே, அன்பர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த படத்தில் ஒரு விஷயம், இந்த படத்தை பற்றி பல இயக்குநர்கள் நல்லா பேசியிருக்கிறாங்க. அப்போ அந்த இயக்குநர்கள் பேசுகிறவர்களை குறிப்பாக சொல்லப்போனால், இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள், ரெண்டு பாருங்களேன், இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள், அவர் சென்டிமெண்ட்டு, இவர் ஆக்ஷன். பாருங்களேன், சென்டிமெண்ட் ஆக்ஷனு எப்படி உள்ள அவங்களுக்கு உள்ளத்தை டச் பண்ணுதுன்னா, மாரி செல்வராஜோட கதை எப்படி அவங்க உள்ளத்துக்குள்ளே போய் டச் பண்ணுதல் தானே உண்மையான வாழ்த்துக்கள். அவர்களை பற்றி பாராட்டியிருக்கிறார்கள். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன், ஒரு படத்துக்கு எது முக்கியம், கதை. கதை, அந்த கதையை அழகாக திரைக்கதையை கொண்டு போயிருக்கிறார். ஆனால் அந்த கதையை ஒரு நாவலாக எழுதியிருக்கலாம், ஒரு சிறுகதையாக எழுதியிருக்கலாம், எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க, ஒரு குறும்படமாக எடுத்திருக்கலாம், எத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் அருமையான கதை, அந்த கதையை அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படியே எழுதிட்டார். நல்லா புரிஞ்சுங்களேன், வாழைக்கு தமிழில் இன்னொரு அர்த்தம் உண்டு. வாழைக்கு தமிழ்ல ஒன்று அர்த்தம் உண்டு, என்னன்னா கதலின் அர்த்தம் வாழைக்கு. அதனால தான் முன்னோர்கள் மாப்பல வாழை, அந்த லா என்ற லா இருக்குது பாருங்களேன், தமிழுக்கு சிறப்பான எழுத்து. அதனால தமிழ்ல தமிழ் எழுத்து வச்ச ஒரு டைரக்டர். அப்புறம் வாழை, ஏன்னா லா வந்து தமிழ்ல ஒரு வாழை பத்தி ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, ஒரு பாட்டு இருக்குது குமரகுருபர் எழுதின பாட்டு, கல்லாதார்க்கு கட்டோர் சொல் கூற்றம், அல்லாத மாந்தருக்கு அறங்கூற்றம், வாழைக்கு தாயின்ற காய் கூற்றம். புரியுதுங்களா, அர்த்தம் புரிஞ்சுதா உங்களுக்கு, புரிஞ்சுதா? அதாவது கல்லாத இருக்கிறவங்களாம் படிக்காதவங்களுக்கு படித்தவங்க சொன்ன அறிவுரை அதுக்கு எமனா இருக்கும். அறமே செய்யாதவன், அறமே செய்யாதவங்களுக்கு எது எது கூட்டமாகும், அறமே செய்யாதவன அவன் செய்கிற பாவமே கூட்டமாகும். அதுபோல் வாழைக்கு தான் போன்ற கன்று இருக்குது பாருங்கள், அதுதான் வாழை தாய் கன்றை வெட்டிடும். புரியுதுங்களா? அப்போ பல பல புலவர்கள் புகழ்ந்து பாடிக்கிறாங்க வாழையை பற்றி. ஒன்று நல்லா புரிஞ்சுங்களேன், இந்த சொல் வழக்கு பொதுப்படியாக வந்து எப்படின்னா, வில்லேஜ் பகுதியில் மட்டும் இல்லை, எல்லா இடங்களும் அந்த சொல் வழக்கம் இருக்கும், வாழையடி வாழையாய், தலை வாழையில போட்டேன். ஆனால் நல்லா புரிஞ்சுங்களேன், இப்போ வர படங்களில் ரொம்ப ஆங்கிலம் இதெல்லாம் கலந்து கலந்தான் பேர் வைக்கிறாங்க. எப்படி மாரி செல்வராஜருக்கு ஒரு அழகான தமிழ் பேர் வச்சாருன்னு ரொம்ப நாள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அப்படி தமிழ் பேர் வைக்கணும், தமிழ்லேயே படங்கள் எல்லாம் வந்துடும். அதனால் என்னென்னா, ஒரு மனிதன் முன்னேற்றம் ஆகணும்னா முதல் உழைப்பு இருக்கணும், அந்த உழைப்பு மேலே பக்தி இருக்கணும். அது பிறகு என்னென்னா,
அதை விடா முயற்சியாக வெற்றி எப்போ வெற்றி கொடுக்கறதுக்கு நம்ம பாடு பண்ணணும். உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறோம் பாருங்களேன், கடவுள் படம் ஒர்க் பண்ணேன், அது பாலா டைரக்டர். அதில் வந்து என்கிட்ட சொன்னார், லைவாக ஃபைட் எடுக்கணும் மாஸ்டர்னு. சினிமா லைவ்ல ஃபைட்டெல்லாம் எடுக்க முடியாது, எல்லாம் கம்போசிங் தானே. அப்போ சொன்னேன், இந்த படத்தில் உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட நான் சொல்கிறேன், ஆனால் அந்த படத்தில் அவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்சிது. ஏன்னா அந்த படத்துக்கு எல்லோரும் தான் ஒத்துழைத்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கும் பாருங்களேன், நீங்கள் எழுதி வச்சிங்க, இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கொடுக்கலன்னா அது ரசிக்க தெரியவன்னா அங்கே இருக்கிறேன்னு அர்த்தம். அதனால் இந்த படத்துக்கு டெஃபினட்டாக நம்பிக்கை நேஷ்னல் லெவல் கொடுக்கும். அதனால் என்னென்னா உழைப்பு இருக்கணும். மெய்வரத்தும் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருமமே கண்ணாயினர். இவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லை, நல்ல அன்பான மனிதர் ரொம்ப எப்போதுமே இருக்குல்ல, அன்பு கருணை கொடை இது மூன்று இருக்கணும். நாலு பழக்கத்தில் வரும், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமேலும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நித்தும் நடையும் நடப்பழக்கம், தயை கொடை அன்பு கொண்ட பிறவி குணம். அதனால் இந்த படத்தில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த மனமார்ந்த பாராட்டுகள். ஒரு படம் வெற்றிபெறனா முதல்ல ஒரு விஷயம் பாருங்களேன், டைரக்ட் என்ன சொல்கிறாரு அதை கேட்டு நடிக்கணும். இப்போ இருக்கிறவங்க நேரம் உள்ளே பூண்டு எனக்கு சீனம் பண்ணு, எனக்கு சீனம் பண்ணு. ஆமாங்க, அப்படி தான் நடக்குது. ஒரு படம் பண்ணேன் நான், அந்த படத்தில் அந்த ஹீரோ சொன்ன, அந்த படம் வெற்றி பெற்றால் உங்களுக்கு கார் வாங்கி தரேன்னார், இன்னும் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதுபோல் வந்து ஃபைட்டராக இருந்தார் யார், திலீப். ஃபைட்டராக இருந்தார், அதே பிறகு என்ன பண்ணார், ஃபைட்டிங் உள்ள மெம்பராகி ஃபைட்டராக இருந்தார், அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அது பிறகு என்ன, கேமரா பற்றிலாம் கொஞ்சம் படித்தார், அவருக்கு மாஸ்டர் ஆனார், அப்புறம் அவரே ப்ரொடியூசர் ஆனார். அவர் ப்ரொடியூசர், நான் மாஸ்டர். இன்னும் துட்டு துட்டே கொடுக்கல, அஞ்சலின் ஒரு படத்துக்கு அவர் ப்ரொடியூசரு, நான் மாஸ்டர். அதாவது போட்டார, சந்தோஷப்படுக்கணும். அது பிறகு என்னன்னா விநியோகஸ்தராக ஆனார். இதுதான் வளர்ச்சி. இந்த உழைப்பு இருந்தால் நீங்கள் உச்சத்தை தொட்டுருவீங்க. நான் எடுக்காத ஹீரோக்கு ஃபைட்டே இல்லை, எல்லா ஹீரோக்கும் ஃபைட் எடுத்தாச்சு. என்ன பாருங்களா, முதல்ல பாருங்களா, ஒரு ஃபைட்டை நாங்கள் எடுக்கிறேன்னு வச்சுக்கல, ஒரு ஹீரோ என்பது என்ன, என்ன ஒரு ஹீரோனா யார், பலரால் செதுக்கப்படுறவர் தான் ஹீரோ. அதை செதுக்கி அழகாக சிலையாக கொண்டு வர்றது எங்களுடைய வேலை. ஒரு ஹீரோ என்ன, ஒரு டைரக்டர் என்ன சொல்கிறாரு கேட்டலாம், ஒரு டிஸ்கஷன் பண்ணும் போதா அவருக்கு பிடிச்சிருந்த ஓகே, பிடிக்கலன்னா இருந்திருங்களா, எனக்கு வைக்கல அந்த இடம் வைக்கல. மலையாளத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறார், காலையில் வந்து ஒரு சீன் சொல்லுவார், அது வைக்கல்னு வச்சுக்க எல்லாரும் முறைச்சு முறைச்சு பார்ப்பார், அதுக்காக சீன் எடுத்துருது, கடைசியில் எட்டி கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். என்னன்னா ஒரு கதை என்பது நல்ல பாருங்க, அதுதான் ஒரு படத்திற்கு ஆணி வேர். அதால்தான் மகாபாரதத்தை எழுதும் போது என்ன, மகாபாரதத்தை எழுதும் போது கடல் வாழ்த்து பாடி தெரியுங்களா உங்களுக்கு, எடுக்கும் மாக்காத இன்சமில் செய்யலாம், நடக்கும் மேன்மை நமக்கரல் செய்த தடக்கை ஐந்துடைய தால் சேவை நீர்முடி கடை கழிற்றினை கருத்துள் இருத்துவான். எடுக்கும் மாக்காதை நல்லா புரிஞ்சுங்களா, எதுக்காக சொல்றேன்னா அருமையான ஒரு கதை. ஆனா வாழைடி வாலியா, கே எஸ் கோபாலகிருஷ்ணன், இப்படி பாலச்சந்திர சார், அதில் வந்து அந்த காலத்து மக்களுக்கு அது பிடிச்சிருந்தது. இந்த காலத்துக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சிட்டார், அருமையான டைரக்டர். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்களா, இப்போ நான் கூட சொல்லலாம், கதைக்கு தானே சண்டை, கதைக்கு தான் சண்டை இருக்கணும். சில பேர் கதை இல்லாமல் சண்டை வச்சுக்குவாங்க, அது நாங்கள் கதை பண்ணணும். அதனால் இந்த படத்தில் நடித்த நடிகை நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் அதை விட அதை வழி நடத்தி கொண்டு போய் இயக்குனர்
மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டலையும் தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமக்கு ஏற்பட்ட ஒரு வலியை வந்து ஒரு கலையா ஆக்குறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு பெரிய தைரியம் வேணும். அந்த 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 இதை தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. நான் இந்த படத்தை சப்டைட்டில் பண்ணுறப்போ, இதை பார்த்துட்டு இருக்கிறப்போ நிறைய ஒரு நடுவில் நடுவில் விஷுவல்ஸ் வரும். அதில் வந்து ஒரு விலங்குகள், பூச்சிகள், அப்புறம் வந்து பறவைகள், இதெல்லாம் அப்படியே நடுவில் வரும். இது எப்படி எனக்கு எனக்கு தோணுச்சுன்னா, அதை பார்க்குறப்போ ஒரு சங்க பாடல் மாதிரி இருந்தது, ஒரு கவிதை மாதிரி இருந்தது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு உலகத்தை வந்து அங்கங்கே அழகாக அவர் அப்படியே கொண்டு வந்திருப்பார். அதோட அந்த உணர்வு, அந்த அந்த பசங்களோட, அவங்க உண்மையாலுமே அங்கே வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட வழி, அவங்களோட இது, அவங்களோட ஏக்கம் எல்லாமே இந்த படத்தில் அவ்வளோ உயிர்ப்போடு வந்திருந்தது. அந்த வாழையை தூக்கி தூக்கி சுமக்கிற அந்த பையனுக்கு கடைசியில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு கூட உரிமை இல்லைங்கிற ஒரு ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு 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 விஷயமா நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான நல்ல படங்கள் வரணும், இப்படி வெற்றி பெறணும். எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு, எங்கள் டீமுக்கு வாய்ப்பு அளித்ததற்கு ரொம்ப நன்றி, வணக்கம். வாழை படம் இந்த வெற்றி விழாவில் வந்து நீங்கள் அனைவருக்கும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாழை திரைப்படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து தமிழக மக்கள் தந்ததுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த படத்தில் வேலை செய்ய எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் திவ்யா, தேனீஸ்வரன், எடிட்டர் சூர்யா, அப்புறம் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் சார், அப்புறம் நடிகர் நடிகைகள் கலை, திவ்யா, நிக்கிலா தலையாச்சர், அப்புறம் அம்மா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து இந்த உலக அளவில் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு எல்லாரும் காரணம், மீடியா, அப்புறம் இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து, இந்த படத்துடைய நிஜத்தை உணர்ந்து, உண்மையை உணர்ந்து எல்லாரும் மக்களிடம் கொண்டு சேர்த்தாங்க. அதனால் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது போல் நிறைய படங்கள் மாரி செல்வராஜோடைய நவி ஸ்டுடியோவிலேருந்து வரணும், அதுக்கான வாழ்த்துக்களும் நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மனதார நான் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை இந்த இடத்துல பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்கள் டைரக்டர் சாருக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். உலக மக்களும் மீடியாக்களும் எங்கேருந்தோ எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாழையில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு என்னை வாழ்த்துறதும், அவங்க கொடுத்த அவார்டும் எங்கள் டைரக்டருக்கு தான் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோ பேர் புகழ்கிறாங்க, கர்ணன்லேயும் பேசுனாங்க, இப்போவும் இந்த படத்தில் பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு செதுக்கி வச்சதுக்கு எங்கள் சாருக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றி. எங்கள் சார் இன்னும் நிறைய படம் எடுக்கணும், இந்த எடுக்கிற படம் எல்லாமே வெற்றி அடையணும். சாரெல்லாம் சொன்ன மாதிரி கூட இருந்து அவங்கெல்லாம் பண்ணி பெரிய லெவலில் அவர் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much, ma'am. அடுத்தபடியாக ஆக்டர் பத்மன் அவர்களை என் மூலம் மேடைக்கு அழைக்கிறோம். திரையரங்கில் ஒருத்தவங்க பாராட்டும் பொழுதும் அது அத்தனையும் நாங்கள் போட்ட உழைப்பு தாண்டி எங்களுக்காக இயக்குனர் போட்ட உழைப்புக்கான வெற்றியாக தான் அதை பார்க்குறோம். என்னோடு எனக்கு கற்றுக் கொடுத்து இயக்குனர் எந்தளவுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதே அளவுக்கு புளியங்களும் கொங்கராயங்குறிச்சி மக்களும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அவங்களுக்கும் என்னோடய நன்றி. கலையரசன்லேருந்து திவ்யா துரைசாமிலேருந்து எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. முக்கியமாக வந்து இந்த படத்தில் ஸ்டக்காகி நின்ற முக்கியமான தருணங்களில் என்னை தோல் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நடத்தினதில் திலீப் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்டர்வல் பிளாக் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ சிரமப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த இடங்கள்லாம் டைரக்டர் வந்து இவ்வளோவுக்கு அன்பாக வேறு யாரும் ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆர்டிஸ்ட்டை அவ்வளோ அழகாக என்னை ஹேண்டில் பண்ணாங்க, ரொம்ப நன்றி சார். உருவாக்கியிருக்கீங்க, தேங்க்யூ சார், தேங்க்யூ. 2013-14 இருக்கும் நினைக்கிறேன். அந்த டைமிங்கில் முதன் முதலாக வாழையோட ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு செல்வம் கொடுத்தாரு.
அப்போ படிக்கும்போது எனக்கு தெரியாது நான் அந்த படத்தோட எடிட்டராக இருப்பேன். இந்த படத்தோட எடிட்டிங்கும் எமோஷ்னல் ஜேர்னியாக சொன்னோன்னா எனக்கு ஒரு மிக்ஸ்டு எமோஷ்னலான ஜேர்னியாக தான் இருந்தது. ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக சிவனைந்தான் சேகரோட ரிலேஷன்ஷிப், பூங்கொடி டீச்சர் சிவனைந்தானோட ரிலேஷன்ஷிப், ஒரு ஊரில் ராஜா, மற்ற பாடல்கள் இதெல்லாத்தையும் எடிட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக அப்படி சந்தோஷமாக எடிட் பண்ணோம். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் பிகினிங்கில் எடிட் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு எமோஷ்னலாக இருந்தது, அது வந்து கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் வந்து நான் ஷூட்டிங் போயிருந்தேன். நான் முதல்ல ஒரு 10 நாள் ஷூட்டிங் டெய்லி போயிட்டு வந்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ரஃப் கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. செல்லும் வந்து கிளைமேக்ஸ் வந்துருங்க, ஷூட்டிங்க்கு வந்துடுங்க, இங்கேயும் போக நான் கூடவே இருங்கன்ட்டு அப்போ இருந்தேன். ஒரு ஷூட் பண்ணார், அப்போது அதை கண் முன்னாடி பார்த்தேன். அவர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் எடுத்துகிட்ருக்காரு அப்படின்ட்டு தெரிஞ்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் வந்துட்டோம், ஷெடியூல் முடிச்சுட்டு சென்னை வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் எடிட்டிங்கே ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் ஃபுட்டேஜ் அது பார்த்து எனக்கு அப்படியே அந்த ஓலம், மரண ஓலம் தான் என் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குது. அன்றைக்கி நைட் தூங்கினா தான் கேட்குது. எடிட் டேபிளில் வந்து உட்காரும் பொழுதே எனக்கு அந்த சத்தம் தான் கேட்டுட்டே இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லலை, அதனால் சொல்கிறேன், அது கேட்டுகிட்டே இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு, சரி ஓகே ரஃப் கட் ஆரம்பிப்போன்ட்டு கட் பண்ணியாச்சு. செல்வத்திட்ட முன்னாடி கட் பண்ணுறதுல அப்பப்போ போய் காமிப்பேன், கிளைமேக்ஸ் மாத்திரம் வாங்க செல்வம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் பண்ணுங்க சூரியன்றவர். அப்போ முதல் நாள் கட் பண்ணி சும்மா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் செல்வம், வாங்க செல்வம் பண்ணுங்க வர்றேன் அப்படின்பார். ரெண்டாவது நாள் இப்படி சொன்னார். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், அவருக்கு வந்து கிளைமேக்ஸ் எடிட்டிங் டேபிளுக்குள்ள வர்றதுக்கே ரொம்ப பயப்படுறாரு, அவருக்கு அவ்வளோ எமோஷனல் பாயிண்டாக இருக்கு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து வாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டார். ஃபஸ்ட்டு அந்த ரஃப் கட் பண்ணதை ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, இதை வந்து ரொம்ப எமோஷ்னலாக ட்ரீட் பண்ணுறதா, மெலோ ட்ராமேட்டிக்காக போயிருமே அப்போ எமோஷன் கம்மியாக ட்ரீட் பண்ணுறதா, எந்த மீட்டரில் சொல்கிறதுன்றதில் தான் ஒரு பெரிய குழப்பமே வந்துச்சு. அப்போது போயிட்டார், ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஃபுல்லாக எடிட் பண்ணுறதா ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டார். அப்புறம் கூப்பிட்டேன், கிட்ட ஒன்று சொன்னார், இந்த குடுகுடுப்ப சத்தத்தை எடுங்க, அந்த பறவைகள் எடுங்க, அதுதான் கிளைமேக்ஸ், அதை கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் வைங்க, அதுதான் அந்த கிளைமேக்ஸோட எமோஷனை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த டெக்னிக்கை கொண்டு வந்து வச்சதுலேருந்து கிளைமேக்ஸோட எமோஷன் பிடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. மற்றபடி இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ செல்வம், லவ் யூ.